உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கீழதிகாரிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, மேலதிகாரி டென்ஷன் ஆகிட்டாரு, அவர் போய்ட்டு போனால் திட்டுறாரு வைக்கிறாரு, நீ வராதேங்கிறாரு, ஒரே பிரச்சனை. சூரியன் தான் அதிகாரி, சூரியன் தான் மேலதிகாரி. சூரியன் 6:12 மறைந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ அவர் உங்க கூட பேசணும், அவ்வளோதானே, நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மயிலாடுதுறையிலிருந்து பட்டவர்த்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அது போகக்கூடிய சாலையில் திருக்கருப்பரியலூர். அப்போ இங்கே போய் என்ன செய்யணும்னா பள்ளியறை பூஜை பார்க்கணும். சிவன் வந்து ஈசன் வந்து பள்ளியறைக்கு போகக்கூடிய பூஜை பார்த்து அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஒரு உயரதிகாரி தன்னோட பேசணும் ஒருத்தர் பரிகாரம் கேட்குறாரு, பாருங்க உலகத்தில் அந்த மாதிரி பரிகாரம். உதாரணமாக இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குபேரர் எங்கே இருப்பார், என்ன இந்த வழிபாட்டுலாம்? இப்போ உதாரணமாக மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு குபேரன் இருக்குது, பரணிக்கு குபேரன் தனியாக இருக்கார், கிருத்திகைக்கு தனியாக குபேரன் இருக்கார், புனர்பூசத்துக்கு ஒரு குபேரன் இருக்கார், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் குபேரன் இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. இப்போது இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, சரி இப்போ ஒரு அலுவலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் கீழதிகாரிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க சொல்கிறத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இவா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, மேலதிகாரி டென்ஷன் ஆகிட்டாரு, இவர் தப்பு பண்ணிட்டாரு, மேலதிகாரி டென்ஷன், மேலதிகாரி இவரோட பேசுகிறதில்ல, இவர் போயிட்டு போனால் திட்டுறாரு வைக்கிறாரு, நீ வராதேங்கிறாரு, ஒரே பிரச்சனை. சூரியன் தான் அதிகாரி, சூரியன் தான் மேலதிகாரி. இவர் ஜாதத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. சூரியன் 6:12 மறைந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். சூரியன் வந்து பாதிக்கப்பட்டாலும், திரிசூனியும் பாதகமானாலும், சூரியன் வந்து பாதிக்கப்பட்டாலும், சூரியன் 6:12 மறைந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். அப்போ நான் சொல்கிறேன் சார், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார், இல்லைன்னா வேலை போயிடும் சார். கடைசிக்கு என்ன பண்ணுறாரு, வேலையை ரிசைன் பண்ணுறேங்கிறாரு. அரசு வேலையை மேலதிகாரி பேச மாட்டேங்கிறது ஒரு குத்தமா? மேலதிகாரி இவரோட பேசுறது இல்லையா, இவ்வளோ காலமாக என் கூட பேசினாரு, இப்போ என்கிட்ட வேலை சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கால்கிட்ட வேலையை சொல்கிறாரு, நான் வேலையே வேணாம் ரிசைன் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு ஒரே புலம்பலம் வரு சார். சரி விடுங்க, இப்போ அவர் உங்கள் கூட பேசணும், அவ்வளோதானே, நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மயிலாடுதுறையிலிருந்து பட்டவர்த்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அது போகக்கூடிய சாலையில் திருக்கருப்பரியலூர் குற்றம் பொறுத்த நாதர். குற்றம் பொறுத்த நாதர் சூரியன் 6:12 மறைஞ்சிருக்கு. இவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தண்டிக்கிறாரு. அப்போ இவர் அங்கே நான் போய் என்ன சொல்கிறேன் சார், அவர்கிட்ட போய் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகுங்க, இல்லை ஏதாவது ஒன்று அவங்க வீட்லேயே போய் பாருங்கள், இல்லை அதான் வீட்லலாம் போய் பார்க்க மாட்டேன், ஒரு அலுவலகத்தில் பிரச்சனை, ஒரு ஆள் வீட்டில் வீட்டுக்கு போனால் மாறுவாங்களா இல்லையா, வீட்டில் போய் பாருங்கள் சார், சார் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க சார்னு சொல்லணுமா இல்லையா, அது சொல்லலை. அதாவது இவரை பற்றி தவறான தகவலை அவங்க ஓய்வுக்கிட்ட போய் சொல்லிவிடுறாரு, மேலதிகாரி பற்றி மேலதிகாரியோட ஓய்வுக்கிட்ட போய் சொல்லிவிடுறாரு, ஐயா ஆஃபீஸில் அந்த லேடியோட பேசிகிட்டு இருக்காரு. இவர் யதார்த்தமாக பேசுகிறத அவர் பதார்த்தமாக போய் சொல்லிடுறாரு வீட்டில், ஏன்னா ஐயா மணிக்கணக்காக அவர் கூட பேசிகிட்டு இருக்காரு, என்னென்ன ஃபோன் பண்ணமெல்லாம் எடுக்கலை, காலையிலேருந்து 2 மணி நேரமாக ஃபோன் எடுக்கலை அப்படின்னு இவர் சொல்லிவிடுறாரு. அவர் என்னாச்சு, நீ ஏன் ஏன்ட்ட நீ எப்படி ஏன் பிரச்சனையை போய் என் முன்னாடி போய் சொல்லுவேன், என்கிட்ட இனிமேல் பேசாத ரூம்குள்ள வராத, இன்னொரு ஸ்டாப்பை கூப்பிட்டு வச்சு பேசுறத வைக்கிறது. இவர் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார், எனக்கு அட்வைஸ் பண்ணார், அவர் கெட்டு போகக்கூடாதுங்கிறக்காக நான் சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவர் ஏங்கிட்ட நீ என்னை எப்படி நீ சொல்லலாம், என்னை எப்படி நீ சொல்லலான்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுறது சார், வழி இல்லை, சரி போங்க இதை போய் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதான் மயிலாடுதுறையிலேருந்து பட்டவர்த்தி போகிற வழியில், அதுக்கு பக்கத்தில் அந்த பட்டவர்த்தி அதுக்கு போகிற வழியில் திருக்கருப்பரியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அது இடையில ஒரு ஜங்ஷன்லேருந்து உள்ளே போவோம், அங்கே வந்து குற்றம் பொறுத்த நாதர்னு ஒரு கோயில், சூரியன் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் போகலாம். எனக்கே பாதிச்சிருக்கு. சூரியன் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான கிரகம், அது 6:12 மறையக்கூடாது. அப்போ இங்கே போய் என்ன செய்யணும்னா பள்ளியறை பூஜை பார்க்கணும். பள்ளியறை பூஜை சிவன் வந்து ஈசன் வந்து பள்ளியறைக்கு போகக்கூடிய பூஜை பார்த்து அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா சூரியன் தான் ஞாயிறு. ஓகே. சூரியன் தான் ஞாயிற்றுக்கிழமை, சூரியன் பலமாக, அப்போ சூரியனை பலப்படுத்தணும், சூரியனை பலப்படுத்தணும். அப்போ குற்றம் பொறுத்த நாதரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி
அதுக்கப்புறம் அவர் வேண்டுனதுக்கப்புறம் அவர் சரியாக பேசலை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் உள்ள ஒருவரும் போயிருக்காரு ரூம்ல, யாயா என்னன் இருக்கார், ஐயா நான் வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன். யாயா எதுக்கே வேலையை விட்டு போகிறேன், நீங்கள் ஐயா என்கிட்ட பேச மாட்டேறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன். யோ எனக்காக நீ வேலையை விட்டு போறியா, கிருக்காயா நீ, உள்ளே விட்டு யாரையா பார்க்குறது, போய் அவங்க கூட பேசுகிற போயா, போய் டீ வாங்கிட்டு வாப்போ அப்படின்னா பதறிட்டாரா அவர். ஒரு உயர் அதிகாரி நல்ல மனுஷன் அவர் சொல்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், அந்த அம்மாவோட பேசுனது நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், தப்பாக நினச்சிட்டு நான் அவங்க வீட்டில் சொல்லிவிட்டேன், ஐயா அம்மா ஐயா அம்மா வந்து ஐயா அப்படி பேசுகிறாரு, பார்த்துருந்துக்குங்க தாயின்னு நான் சொல்லிவிட்டேன், அவங்க வீட்டில் ஒரே சண்டையாகி மறுநாள் வந்து என்ன பேசுகிறாங்க, எனக்கு என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எல்லாமே அவர் தான் செஞ்சார், அவருக்கு போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமே நான் ரொம்ப நொந்துட்டேன், நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. அவர் கேள்வியில் என்ன வருது, நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. கேள்வியிலேருந்தே அந்த ஐ பதில் பறக்கும், கேள்வியிலேருந்தே பதில் பறக்கும், நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, அவர் என்கிட்ட பேசணும். ஒரு உயர் அதிகாரி தன்னோட பேசணும்னு ஒருத்தர் பரிகாரம் கேட்குறாரு பாருங்க, உலகத்தில் அந்த மாதிரி பரிகாரம். அப்போ நான் இது என்றைக்கையோ எங்கேயோ எப்பயோ போன கோயில், அந்த கோயில் சரி, இந்த குற்றம் பொறுத்தநாதர் போய் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க, அப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, என்ன என்கிட்ட பேசலை, என்ன என்கிட்ட பேசலைன்னாரு. சரி சார் பேசுவார் சார்னே, சார் நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. சார் சொல்லாதீங்க சார், இல்லை நான் போங்க, நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு போன வச்சுக்கிட்டாரு. போய் அவர்கிட்ட விறுவிறுன்னு போயிருக்கிறாரு. போனோடனே காலையில் உள்ளே நுழைஞ்சோடனே, ஐயா நான் வேலையை விட்டே போகிறேங்க ஐயா, ரிசைன் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு. யோ இன்னும் கிருக்காயா நீ அப்படின்னு, பேசாத ஆள், ரிசைன் லெட்டர் எழுதியிருக்கேன், எனக்கு வேலை வேணாங்க ஐயான்னு. யோ கிருக்காயா நீ, என்ன அது உட்கரிய மொழி, என்னையா பிரச்சனை, ஐயா என்கிட்ட பேச மாட்டேறீங்க, என்னுடைய நல்லதுக்கு நீங்கள் தான் காரணம், என் கெட்டதுக்கு நீங்கள் தான் காரணம், நான் வேலையை விட்டு போகிறேன். அட பாவி புள்ள ஊட்டி தெருவில் அடிக்கும் வாயான்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு மூளை வேலை பார்ப்போம், நான் இனிமேல் அவன்ட்ட பேசுகிறேன் போ, எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய கேள்வியிலேயே என்னுடைய குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. வந்து நான் அவர் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன்னா அந்த அம்மா ஒரு டைப்பு, அந்த அம்மாட்ட நீங்கள் பேசாதீங்க ஆஃபீஸில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் ஐயா அப்படி இல்லை. ஒரு உயர் அதிகாரி மேலே ஒரு கடைநிலை ஊழியர் பாசம் வச்சுருக்கிறது உலகத்தில் உண்டா, உண்டா சொல்லுங்க. ஸோ இப்படிலாம் வருந்தாயி, அப்போ டீ ப்ரொமோஷன் ஆகிறது, பதவி உயர்வுக்கு கிடைக்கிறதுக்கு தடை, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடை, சூரியனை போல வளர்ச்சி பெறுவதற்கு குற்றம் பொறுத்த நாதர். இதுவரைக்கும் எந்த மீடியாவில் சொல்லிக்கணும், நான் ஒவ்வொருடையும் வேற தான் பேசுவேன், புதுசாக தான் பேசுவேன், பழச தூக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது, லாஜிக்காக தான் பேசுவேன், லாஜிக்கை விட்டுட்டு வெளியில் போகவே மாட்டேன். இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், பரிகாரம் ஒன்று ரெண்டு அல்ல, ஒரு ரூட்டு கிடையாது, தோண்ட தோண்ட வந்து பொதுவான பரிகாரம் தான் இது, எல்லாருக்கும் பொதுவானது, பொதுவானது. சூரியன் கெட்டவங்க, சூரியன் பாதிக்கப்பட்டவங்க யார் வேணாலும் போகலாம், எனக்கே சூரியன் பண்ணல, நானே போயிருக்கேன், எனக்கு பண்ணல புரியுதா, நானே போயிருக்கிறேன். ஸோ எனக்கு சூரியன் பன்னெண்டாம் படத்தில் இருக்கனால நம்ம ஓய குற்றம் பொறுத்தனாரு, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், சூரியன் தான் கோயில், சூரியன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அஞ்சு, மேஷம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடக நாலு சிம்மம் அஞ்சு, காலபுருஷனுக்கு அஞ்சு கூடையவன், என் லக்கணப்படி அது நாலு, காலபுருஷனுக்கு அது அஞ்சு, மிதுன் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு மிதுன் லக்கணத்துக்கு மூணாவது விதி சூரியன், காலபுருஷனுக்கு அஞ்சு, அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியன் எனக்கு அவன் நாலாவது விதி பண்ணல, ஏதோ குத்தம் பண்ணித்தானே கோயம்புத்தூர்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு சொத்தை வரைய பண்ணேன், ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், தெய்வ குற்றம் ஏதோ பண்ணியிருக்கோம், அஞ்சுக்கிறது ஏதோ ஒரு தெய்வத்தை பழிச்சிருக்கலாம், ஒரு குழந்தையை அழிச்சிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு செய்கிற கர்மா நாளைக்கு நிச்சயம் பலன் உண்டு, அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், சரி நம்மளும் குற்றம் பொறுத்தனாரை கும்பிடுவோம்னு போனது தான், இதெல்லாம் 2011 அந்த காலகட்டங்களில் போனது தான், டிராவல்ஸ் பில்லில் வண்டி ஓட்டும்போது போகிறோம்ல, இது என்ன குற்றம் பொறுத்தநாதர், அன்னைக்கும் ஜோசியத்தில் இருந்ததுனால அந்த ஞானம் இருந்துச்சு, இல்லைன்னா நானும் எல்லாரையும் போல கும்பிட்டு வந்திருப்பேன், இப்படிலாம் இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு ரூட்டு கிடையாது, நம்ம ரூட்டு வேறு ரூட்டு, 36 வழி வச்சுருக்கேன், 36 வழி எங்கிட்டலாம் போயிட்டு ஓடியாந்துருவேன். ஸோ நான் உங்களோட பதிவில் பார்த்தேன், இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு குபேரர் எங்கே இருக்காருன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் குபேரர் இருப்பார் இல்லையா? ஸோ உதாரணமாக இப்போது அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு குபேரர் எங்கே இருப்பார், என்ன இதை வழிபாடலாம்?
ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரன் மாறுபடும். இப்போ உதாரணமாக மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு குபேரன் இருக்குது. பரணிக்கு குபேரன் தனியாக இருக்கார், கிருத்திகைக்கு தனியாக குபேரன் இருக்கார், ரோகிணிக்கு தனியாக குபேரன் இருக்கார், மிருகசீரிசத்துக்கு தனியாக குபேரன் இருக்குது, அதே மாதிரி திருவாதிரைக்கு ஒரு குபேரன் இருக்கார், புனர்பூசத்துக்கு ஒரு குபேரன் இருக்கார். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் குபேரன் இருக்கிறது. அதில் நீங்கள் கேட்டு அவிட்டம் கேட்குறீங்களா? இப்போ யாரும் அவிட்டம் இருக்காக போல இருக்குது வீட்டில். ஆமாம், சரி. அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு எங்கே குலதெய்வம்னா அது கேரளாவில் இருக்குது. கேரளாவில் எங்கன்னா தலசேரிங்கிற ஊரில் இருக்குது. தலசேரி, தலசேரிக்கு பக்கத்தில் முளங்கண்ணு, முளம் போடுறோம் இல்லையா, முளம், முளங்கண்ணு அப்படிங்கிற ஊரில் மிருதங்க சைலேஸ்வரி. மிருதங்க சைலேஸ்வரி, மிருதங்க சைலேஸ்வரி 108 துர்க்கையில் நம்பர் 1 துர்க்கை தான் அவன். நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் தாந்திரிகம் மாந்திரிகம் என்ன வேணால் ஜெய், மிருதங்க சைலேஸ்வரிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மிருதங்க சைலேஸ்வரனுடைய மந்திர பிரயோகம் தனியாக ஒன்று இருக்குது. அது பண்ணியாச்சுன்னா எப்பேற்பட்ட சேவனையுமே அடித்து தூள் கிளப்பி காணாமல் போயிடும். மிருதங்க சைலேஸ்வரி தான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய குலதே அந்த குபேரன். ஒரு குருநாதர் என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் நான் இது என்னுடைய கான்செப்ட், நான் சொல்லி சக்ஸஸ் ஆகுது அதை தான் நான் சொல்கிறேன். அங்கே போனால் அவங்க வாழ்க்கையில் வளம் பெறும், டாப்பில் இருக்கும், டாப்பில் இருக்கும், ஜாதகம் எங்கேயே போயிடும். திசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும் மெயின். இப்போ 1000 வருமானம் வருதுன்னா அங்கே போனால் 2000 கிடைக்கும். அந்த ஜாதகத்துக்கு தகுந்த பாரு அவங்களுடைய ஊழ்வினை கர்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா. இப்போ அவிட்டம்னா என்ன தசா, என்ன தசை நடந்தால் அது அவங்க பிறக்கும் போது செவ்வாய் தசை பிறந்து நடந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு யோக தசை தான் நடக்கணும். ஒன்று அவங்க திங்கக்கிழமை போகணும் அல்லது செவ்வாய்க்கிழமை போகணும் அல்லது அவங்களுடைய பிறந்த கிழமைனாத நினைக்கு போகணும் அல்லது பிறந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போகணும். இப்போ ஐப்பசியில் வந்தால் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போகணும். இப்படி ஒரு லாஜிக் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க போகணும். இல்லை என்னென்னா போகும்போது 108 கோயில் போயிட்டு போவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. அதுக்காக 108 துர்க்கையை பார்க்கணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொன்னேன், போகிற வழியில் இருக்கட்டும்ன்றது ஒவ்வொரு கோயிலாக சாமியை கும்பிட்டு போய் அங்கே போய் கும்பிட்றோம், அது பலனளிக்காது. 100% பலனளிக்காது. நீங்கள் குபேரனுடைய கோயிலுக்கு போகணும்னா அந்த நாளில் தான் போகணும், அந்த கோயிலுக்கு தான் போகணும், வேறு எந்த கோயிலுக்கு போகக்கூடாது. நேராக அங்கே போய்ட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும். இதுதான் என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். இது வரைக்கும் மீடியாவில் யாரும் சொல்லாத கோயில் நான் சொல்கிறது. நீங்கள் எந்த யூடியூப்பில் தேடி பாருங்கள் மிருதங்க சைலேஸ்வரி இருக்கான்னு. மிருதங்க சைலேஸ்வரி இது வரைக்கும் இந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதே இல்லை சார். சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தெரியாது யாருக்கும், புரியுதுங்களா? 108 துர்க்கையில் நம்பர் 1 துர்க்கை அது வந்து நம்ம கண்ணூர் டிஸ்ட்ரிக்கு, கண்ணூர் தலசேரி, தலசேரிக்கு பக்கத்தில் முளங்கண்ணுங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்குது. பவர்ஃபுல் சோல், என்ன வேண்டுகளும் நடக்கும். எனக்கு இது வேணுமான்னு கேட்கணும், எனக்கு இதெல்லாம் செய்வியா அம்மா, எனக்கு இது வேணும், எனக்கு செஞ்சு கொடு. மிருதங்க சைலேஸ்வரி எனக்கு இது வேணும்னு கேட்கணும், எனக்கு கொடுத்தாயி அப்படின்னு கேட்கணும், கொடுக்கும். முறையாக பிரார்த்தனை செஞ்சு போகணும். பொதுவாக பகவதிங்கிறதே துர்க்கையினுடைய அம்சம், காளியினுடைய அம்சம் தான் பகவதி. பகவதி லேசுப்பட்டது நினைக்காதீங்க, பயங்கரமான தேவதை அது. நீங்கள் பகவதி வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். காளி தானே பகவதி, பிரத்யங்கரா பகவதி எல்லாம் ஒன்று தான். துர்க்கை நம்ம ஊரில் துர்க்கை, அங்கே பகவதி. நம்ம ஊரில் துர்க்கை, நம்ம ஊரில் காளி, அங்கே பகவதி. சோட்டாணிக்கரையில் இருக்கலாம் சாதாரண தேவி இல்லை, சோட்டாணிக்கரை கொடுங்கல்லூர் நிறையா இருக்கு. ஆனால் அங்கே நினைச்சா போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே சார். அப்படிலாம் கிடையாது, அங்கே போ அப்படிலாம் சொல்லலை. யார் சொன்னால் நினைச்சா தான் இல்லை, அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம். அது கோயிலும் அது என்ன செய்வன வைக்கிற இடமா? இல்லை இல்லை, கேரளானா ஜனங்களுக்கு ஒரு பயம் வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. கேரளானாலே ஜனங்களுக்கு ஒரு பயம். அப்படி கேரளாவில் எத்தனை நல்ல மனுஷர் இருக்காங்க, கேரளாவில் மனுஷரே இல்லையா சொல்லுங்கள். எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. ஃபோன் பண்ணி ஐயா வீட்டில் யாருமே இல்லை, ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு 5 டீ கொடுங்க, அதெல்லாம் போன வைங்க, எல்லாம் கொண்டு வந்தால் குடிச்சிட்டு போ, கடையில் வந்து குடிச்சிட்டு போயான்னு போன வைக்கிறாரு. அதே ஒருத்தர் கேரளாக்காரர் 1000 டீ கடை வச்சுருக்காரு. ஏட்டா ஒரு வீட்டில் இல்லை, சேச்சி இல்லையோ, சேச்சி விட போய் அவங்க கடைக்கு போய் எல்லாம் அம்பலம் போய் சாயை கொண்டு தரும், கொண்டு வந்து தர்றாங்க. 5 டீக்கு 1.5 கிலோமீட்டர் அங்கேருந்து ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் உழைக்காரு வந்து கேரளாக்காரெல்லாம் அங்கே வந்து பொழைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, பாவமாக இல்லையா. நம்ம போய் வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், இப்போ சொன்ன துங்கபத்ரா டேம்கிட்ட இருக்கோம் நம்ம. எல்லோரும் வாழ்கிறதுக்கு தான் பூமி, யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுங்கிறது அது எனக்கு உடன்பாடே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாழலாம். ஏன் பீகாரில் நம்மளுக்கு இல்லையா தமிழ்நாடு, ஏன் உத்தரப்பிரதேசம் நம்மளுக்கு இல்லையா,
ஏன் பெங்களூரில் ஆள் இல்லையா? ஐடி கம்பெனி கூட நம்மளால தான் இருக்கோம். கேரளானா பயமா? கேரளாவில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. கேரளானாலே மாந்திரிகமா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் மாந்திரியம் இல்லையா? கொல்லிமலையில் இல்லையா? எல்லா பக்கமும் மாந்திரியம் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே கேரளம் வந்து உண்மையிலேயே ஒரு புண்ணிய பூமி. அது பரசுராமர் சேத்திரம்மா. பரசுராமர் சேத்திரம் அது நீங்கள் கொடுங்குளூர் பகவதியெல்லாம் சாதாரண தேவையல்ல. இல்லை, அந்த அம்மன் நினச்சாதான் நம்மளால் அங்கே போகவே முடியும். அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினச்சா போகலாம். நினச்சா போகலாம். நம்ம அம்மான்னு போனால் போதும். எத்தனை துன்பம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சோகம், அவ்வளோ வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கிறப்போ போய் அப்படியே அழுதுட்டு வருவேன், பிரச்சனை சரியாயிடும். ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அம்மேன்னு போய் கொடுங்குளூர் அம்மான்னு போய் அழுதுட்டு வந்தால் ஒரு வாரத்தில் பிரச்சனை சால்வ் ஆகும். அனுபவிச்சு தானே சொல்கிறோம். எனக்கு எதாவது வழி கொடுத்தாயி, எனக்கு ஒரு வழி இல்லை, உன்னை நிற்கேன், உன்னை வந்து கும்பிடுதேன், உன்னை காப்பாற்று. காப்பாற்றியிருக்கா? எத்தனை நாள் சுவிச் ஆஃப் பண்ணி தலைமுறைவாக கடங்காரருக்கு பயந்து வாழ்ந்துருக்கோம். அப்போல்லாம் காப்பாற்றியிருக்கிறேன். கொடுங்குளூர் பகுதி லேசப்பட்ட தேவி இல்லை, சாதாரண தேவி இல்லை. அதுக்கெல்லாம் மூத்தது மிருதங்க சைலேஸ்வரி. 108 துர்க்கையில் நம்பர் 1 துர்க்கை. அவிட்ட நட்சத்திரத்துடைய குபேரன். போகிறவங்க போய்க்குவங்க, நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். வேறு எந்த கோயில் போகிறீங்க, மிருதங்க சைலேஸ்வரி மட்டும் பாருங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிருதங்க சைலேஸ்வரி. ஏன்னா அவிட்டம்னா மிருதங்கம் தாயி, அவிட்ட இசைக்கருவிகள், மிருதங்கம். நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதர்கள் அங்கு போய் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது, மந்திர ஜபம் செய்யும் பொழுது மிருதங்க ஓசை கேட்கலாம். இது சத்தியம். மிருதங்க ஓசை கேட்கலாம். நல்லா உட்கார்ந்து அங்கே தியானம் பண்ணுறவங்க கேட்கலாம், உணரலாம். ஒரு தடவை நானும் என்னுடைய சக நண்பரும் சவால் விட்டுட்டு போகிறான் மருதமலையில். நாகப்பஞ்சமி அன்னைக்கு சர்ப்பம் வருகிறது. நம்ம பாம்பாட்டி சித்தருடைய குகையில் நாகப்பஞ்சமி அன்னைக்கு உள்ள சர்ப்பம் வருது. நான் பார்க்கல, என் நண்பர் பார்த்துட்டாரு. நான் உட்காந்து மந்திரஜம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போய் மந்திரஜம் பண்ணிட்டீங்களே, பஞ்சமி இன்னைக்கு நான் உள்ள சர்ப்பம் வருதுங்க. திருப்பி நான் வந்து திருப்பி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா நான் வந்து சொல்லி இறைவான் பிரார்த்தனை செய்யும் திருப்பி சர்ப்பம் வருது. ஒரு நாளைக்கு அந்த நாகப்பஞ்சமிக்கு ஒரு நாள் தான் வருமா? ரெண்டு இடம் வந்தது, வந்ததே இல்லையா? ரெண்டா இடம் வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியம் அது. அதே மாதிரி மிருதங்க சைலேஸ்வரியும் உணர்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குபேரனாக தேடி தேடி பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிருக்கிறேன். மிருதங்க சைலேஸ்வரியை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக. சாதாரண தேவி இல்லை, என்னை காக்கும் தேவி. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சோல். அன்பர்கள் அவசியம் போங்க. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குபேரன் அங்கே தான் ஒளிந்திருக்கிறார். ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிருதங்க சைலேஸ்வரி போய் நீங்கள் வழிபடலாம், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்.